அன்றைய காலத்தில் இருந்த பல கவிஞர்களை விட வெகு தூரம் முன்னுக்கு வந்து பெண் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்து நல்ல பல கவிதைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறாரே, அந்த பாரம்பரியத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதி சொன்னார். ஆகவே ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர் கிடையாது என்பதை அறுதியிட்டு உறுதியாக பாரதியார் சொல்லி சென்றிருக்கிறார். அந்த நிலைமையை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கோட்பாட்டை நடைமுறையாக்குகிற மிகப்பெரிய பணியில் நாம் இறங்கி இருக்கிறோம். வன்முறை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வன்முறைக்கு முக்கியமான காரணம் என்ன? வன்முறை என்பது சமத்துவம் இல்லாத நிலைமையினுடைய ஒரு அடையாளம். பொதுவாக பெண்கள் மீதான வன்முறை என்று நாம் சொன்னாலும் கூட அந்த வன்முறைக்கு உள்ளாகிறவர்களுடைய அரசியல் பொருளாதார பின்புலத்தை நாம் எடுத்து பார்த்தால் சில பரிமாணங்கள் பளிச்சென்று முன்னுக்கு வரும். வன்முறையில் அதிகம் ஆளாவது யார்? கண்ணை மூடிக்கொண்டு நம்மால் சொல்ல முடியும் ஏழை பெண்கள். கண்ணை மூடிக்கொண்டு நம்மால் சொல்ல முடியும் தலித் பெண்கள், பழங்குடியின பெண்கள். ஆகவே பொதுவாக அனைத்து பெண்களுக்கும் எதிராக பல்வேறு விதமான வன்முறை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த வன்முறைக்குள்ளே ஏழை பெண்களும் தலித் பழங்குடியின பெண்களும் கூடுதலாக இதற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் போது வன்முறைக்கு காரணமாக ஆணாதிக்கத்தை நாம் முதலில் பட்டியலிட்டோம் என்று சொன்னாலும் கூட ஆணாதிக்கத்தோடு இணைந்ததாக நிலப்பிரபுத்துவ பார்வையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பும் இணைந்து வருகிறது. ஆணாதிக்கம் என்பது அந்தரத்தில் தொங்குவதல்ல, வெற்றிடத்தில் செயல்படுவதல்ல, கொடுக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்புக்கு உள்ளே இருந்து ஆணாதிக்கம் செயல்படுகிறது. இன்றைய சமூக அமைப்பு ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு. பெண்கள் குறித்த பழமை பார்வை என்பது நிலப்பிரபுத்துவ பிற்போக்குத்தனமான பார்வை. ஆகவே ஆணாதிக்கம், நிலப்பிரபுத்துவ கண்ணோட்டம், முதலாளித்துவ சமூக அமைப்பு என்ற பல முக்கியமான காரணிகள் வன்முறைக்கு பின்னால் இருக்கின்றன. இன்றைக்கு வன்முறைக்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதை தெளிவாக புரிந்து செயல்படுகிற ஒரு அமைப்பாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இருக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு போகிற போக்கில் வழியில் நின்று பெண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறையை நாங்கள் சகிக்க மாட்டோம் என்று சொல்லுவதல்ல. இந்த வன்முறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை, பொருளாதாரத்தை, சமூகத்தை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முன்னணி செயல்பாட்டால் இருக்கிறார்கள் என்பது இந்த சங்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து 80களில் ஜனநாயக மாதர் சங்க மெம்பர்ஷிப் சேர்க்க போனா என்ன சங்கம் அப்படிம்பாங்க, ஜனநாயக மாதர் சங்கம். ஜனநாயகமா? ஆமாங்க. அதன் நாம் அப்படி வச்சிருக்கீங்க பேரு, ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ரோசா பூ மாதர் சங்கம், ஒரு மல்லிகை பூ மாதர் சங்கம் இல்லையா? ஒரு ஆள் பேர் வைக்கணுமா? அன்னை தெரசா மாதர் சங்கம், ஒரு இந்திரா காந்தி மாதர் சங்கம். இப்படி எல்லாம் வைக்கிறத விட்டுட்டு ஜனநாயகன்னு வாயில வராத வார்த்தையெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நம்மை அரசியல் சங்கம் என்று அந்த காலத்தில் ஒதுக்கியவர்கள் உண்டு, படித்தவர்கள் ஒதுக்கினார்கள், கல்லூரிகள் நம்மை ஒதுக்கின, மற்றபல என்ஜிஓக்கள் தள்ளி நின்று நம்மை வேடிக்கை பார்த்தார்கள். ஆனா அப்பவே நம்ம என்ன சொன்னோம், வன்முறைக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கு, நீங்க அரசியலை புறந்தள்ளி விட்டு வன்முறை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னோம். விளைவு என்ன? நம்முடைய உறுதிப்பாட்டில் நாம் நின்றோம். ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகி போன பல பேர் நம்மோடு இணைவதற்கு முன் வந்தார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எத்தனை எத்தனை கல்லூரிகளில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்து பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல என்ஜிஓக்கள், தன்னார்வ அமைப்புகள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அந்த மாவட்டத்தில் அவர்கள் அழைக்கிற, கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிற, பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற பட்டியலில் நிச்சயமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவர்கள் பெயர் இருக்கும். ஆகவே எந்த சங்கத்தை அரசியல் என்று ஒதுக்கினார்களோ, எந்த சங்கத்தை ஜனநாயகம் என்று ஒதுக்கினார்களோ, அந்த ஜனநாயகமும் அரசியலும் இணைந்துதான் வன்முறையை பார்க்க முடியும் என்கிற புரிதல் வந்த பிறகு நம்மை அவர்கள் இணைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய புரிதலுக்கு, நம்முடைய அரசியலுக்கு, நம்முடைய தெளிவுக்கு கிடைத்த வெற்றி என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெண்களை மூன்று முக்கியமான
கூர்முனைகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்னு விலைவாசி, இரண்டாவது வேலையின்மை, மூன்றாவது வன்முறை. ஆக இந்த மூன்று வேதனைகளையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திருவிளையாடல்ல இந்த தருமி சீன் வரும், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல நக்கீரல் வந்து ரொம்ப வாதம் பண்ணுவாரு, இந்த பாடல்ல வந்து சொல் குற்றம் இருக்கிறது, பொருள் குற்றம் இருக்கிறதுலாம் அவரு பேசுவாரு. தர்மி எழுதுனது இல்லையா, அது அங்க வந்து மண்டபத்துல சிவபெருமான் தானே எழுதி கொடுத்தது. அதனால தர்மிக்கு இது ஒண்ணு விளக்கமே சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் எங்க அந்த பட முடிப்பு வராது அப்படிங்கறதுல அவர் என்ன சொல்வாரு, சரி எவ்வளவு குற்றம் குறையோ அதற்கெல்லாம் கழித்து கொண்டு மீதியை எனக்கு கொடுத்தால் போதும் அப்படிம்பாரு. அப்போ கோரிக்கை வைக்கும் போது பல அமைப்புகள் கூட சரி அதை விட்டு கொடுத்துடலாம், இதை விட்டு கொடுத்துடலாம்பாங்க. ஆனா எதையும் கழிக்க கூடாது, நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறுகிற வரை போராடுவோம் என்கிற குணாம்சம் அது அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு உரிய குணாம்சம் என்று பெருமையோடு பார்க்கிறோம். ஒவ்வொரு வழக்கு வரும்போதும் தலைவர்களுக்கு இங்க நேரம் இல்லை, இல்லைன்னு சொன்னா தமிழகத்துல நாம் தலையிட்டு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள், அதிலே நாம் நடத்திய போராட்டங்கள், இதை பற்றியெல்லாம் விளக்கி இருப்பார்கள். பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன. எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு தடைகளை சந்தித்தோம், எத்தனை முறை காவல்துறையோடு சண்டை போட்டு இருக்கிறோம். வழக்கு நீள நீள நடக்க நடக்க பாதிக்கப்பட்டவர்கள் பொறுமை இழந்து விரக்தியினுடைய எல்லைக்கு வந்து என்ன விட்டுடுங்க, எனக்கு இந்த கேஸ் வேண்டாம் என்று சொல்ல அவர்களை நாம் சமாதானப்படுத்தி மீண்டும் வழக்குக்கு அழைத்து வர இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆகவே புத்தகத்தில் அறிக்கையில் வழக்கு என்று ஒரு வரியில் எழுதியிருப்போம், ஆனால் அந்த வழக்கிலே எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள் நாம் செலவழித்திருப்போம். குடும்ப நலனை பின்னுக்கு வைத்து, குழந்தைகள் நலனை பின்னுக்கு வைத்து, பொது நலனை முன்னுக்கு வைக்கிற, பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அந்த அழுத்தத்தை முன்வைக்கிற அமைப்பாக நம்முடைய அமைப்பு இருக்கிறது என்பது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க ஒரு சட்டம் இருந்திருந்தால் நம்முடைய நேரத்தை எல்லாம் வேறு பல பணிகளில் நம்மால் செலவழித்திருக்க முடியும். இப்ப என்ன, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும், ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டும், நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்தால் அதை எதிர்த்து நிற்க வேண்டும், குடும்பத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தால் குடும்பத்தில் போய் பேசி அந்த எதிர்ப்பை களைய வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னதை போல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு விரக்தி வந்தால் அவளிடம் பேசி கவுன்சிலிங் செய்து நீ போராட வேண்டும் என்கிற அந்த உணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆக ஒரு அரசு, ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலைகளை கூட இன்றைக்கு நம்மை போன்ற அமைப்புகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உண்மையிலேயே அரசும் நிர்வாகமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தால் அதற்கும் மேற்பட்டு ஏராளமான விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்களை, சாட்சிகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் இல்லாத காரணத்தினால் வேலை சுமை என்பது கூடுதலாக நம்மை போன்ற அமைப்புகள் மீது வருகிறது. ஆகவே அப்படி ஒரு சட்டம் வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்க வேண்டிய தருணமாக இதை நாம் பார்க்கிறோம். அனைத்து பெண்களும் ஒன்றுபட வேண்டும், சாதியை தாண்டி மதத்தை தாண்டி நம்மை பாதிக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து வெண்கொடியை கையில் ஏந்த வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிறோம். சாதி மதத்தை கடந்த ஒற்றுமை வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாதிய அமைப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, சாதிய உணர்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, மத வெறி என்பது பல்வேறு மதங்களை சார்ந்த பெண்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பிளவுபடுத்துவது எங்க போய் நிக்குது, இன்னொரு சாதியை சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை, இன்னொரு மதத்தை சேர்ந்த பெண் சித்திரவதை அனுபவித்தால் பரவாயில்லை. நாம் பெண்கள் என்கிற உணர்வு பின்னுக்கு போய் சாதியும் மதமும் இன்றைக்கு முன்னுக்கு வருகிற ஒரு கொடுமையான சூழல். நம்மை போன்ற அமைப்புகளுக்கு இது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை இது சம்பந்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தஞ்சாவூர்ல சாலியமங்கலம், அங்க வந்து கலைச்செல்வி என்கிற ஒரு பழங்குடியின பெண், அந்த பெண்ணை இரண்டு இளைஞர்கள் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டார்கள். அது எப்படி நடக்குது, நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, சமூக அமைப்போட வன்முறைக்கு சம்பந்தம் இருக்குன்னு. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவில்
இந்த பெண்ணினுடைய சாதியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு குடிசை சாக்கடைக்கு பக்கத்துல, கழிப்பறை கிடையாது, பக்கத்துல இருக்கிற கருவேலங்காட்டுக்குள்ளதான் கழிப்பறைக்கு போக முடியும். ஆகவே இந்த பெண் கழிப்பறையை இயற்கை உபாதையை தீர்ப்பதற்காக மாலையில 5:30 அந்த கருவேலங்காட்டுக்குள் கரை செல்வி போகிறாள். திரும்பி வரவே இல்லை. ராத்திரி 11 வரைக்கும் விளக்கு எடுத்துக்கிட்டு தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் காலையில 5:30 முற்றிலும் உடைகளை களைந்து நிர்வாணமாக ஏகப்பட்ட காயத்தோடு அந்த பெண்ணினுடைய இறந்த உடல் கிடக்கிறது. அதை பார்ப்பதற்காக அந்த பிரச்சனையில தலையிடுவதற்காக நானும் சுகந்தியும் போனோம். தஞ்சை மாவட்ட சகோதரிகள் அங்க இருந்தாங்க. அந்த பெண்ணினுடைய தந்தையை பார்த்தோம். அந்த தந்தை அழுதார், ஆனா ஒரே ஒரு வரி சொல்லி அழுதார். அவர் சொன்னதிலேயே ரொம்ப சுருக்குன்னு நம்முடைய மனதை தைத்தது அந்த வரி தான். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஏரியாவில ஒரு நாய் அடிபட்டு செத்தா, ஒரு பன்னி அடிபட்டு செத்தா, ஒரு கழுதை அடிபட்டு செத்தா, இந்த ஊர் ஜனங்க பூரா எங்க வீட்டு வாசலுக்கு தான் வருவாங்க. ஒரு அநாத போணம் கடந்தா அதை வந்து எடுத்து போடுங்க, அடக்கம் பண்ணுங்க என்று சொல்வதற்காக வருவார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள், அதை பற்றி விசாரிக்க ஒரே ஒரு நபர் கூட என்னுடைய வீட்டு வாசலுக்கு வரவில்லை. நான் தலித் என்பதாலா, நான் தலித் என்பதாலா என்று அவர் கேட்டார். அப்ப அந்த அளவுக்கு சாதி வெறி என்பது கண்முன்னாலே நடக்கக்கூடிய ஒரு வன்முறையை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தலையிடுவதற்கும் தடையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே சாதி வெறியை, மத வெறியை கடந்தவர்களாக பெண்களை அணிதிரட்டுகிற மிகப்பெரிய வேலை நமக்கு முன்னாலே இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா? இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல வன்முறையற்ற ஒரு தமிழகத்தை படைப்போம் என்று சொல்லுவது வெறும் வார்த்தைகள் தானா? அது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்கிற பல சந்தேகங்கள் நம்முடைய மனதுக்குள் வரலாம். இது நம்முடைய தலையெழுத்து நினைக்கலாம். இன்னும் 100 கூட்டங்கள் நடத்தினாலும், 1000 பிரச்சாரங்கள் நடத்தினாலும் தமிழகம் திருந்தாது என்கிற விரக்தி உங்களுக்கு வரலாம். ஆனா வரவேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் வரும், வன்முறையற்ற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இது நான் உங்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லுகிற விஷயம் அல்ல, அல்லது ஆரூடம் அல்ல. 100 முன்னால் நடந்த ரஷ்ய புரட்சி, சோசியலிச புரட்சி நமக்கு அதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. முதன் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த சமூகம் ரஷ்யாவினுடைய சோசியலிச சமூகம், சோசியலிச அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனானப்பட்ட மிகப்பெரிய அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற பெரிய பணக்கார நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கவில்லை. 1917 சோசியலிசம் வந்த உடனே வாக்குரிமை என்பது பெண்களுக்கு உலகத்தில் முதன் முதலாக அங்குதான் கொடுக்கப்பட்டது. பெண்கள் சமமானவர்களாக சட்டத்தின் மூலமும் சமூகத்தின் மூலமும் பண்பாட்டின் மூலமும் மாற்றப்பட்டார்கள். அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்றைக்கு புரட்சிக்கு தலைமை தாங்கிய அருமை தோழர் லெனின் அவர்கள் புரட்சி நடந்த பிறகு தன்னுடைய சகாக்களோடு பேசிக் கொண்டிருந்தார், விவாதித்துக் கொண்டிருந்தார். ரஷ்ய குடிமக்களுக்கெல்லாம் ஆணோ பெண்ணோ சமமான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம், ஆனா சமமான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் போதுமா? இந்த வாய்ப்புகளை பெண்களால் பயன்படுத்த முடியுமா என்று அவர்கள் விவாதித்தார்கள். விவாதித்த போது அவர்களுக்கு முன் வந்த சிந்தனை என்ன? இதே ரீதியில் போனால் இந்த வாய்ப்புகளை பெண்களால் பயன்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், லெனின் அவர்களுடைய வார்த்தைகளை இங்க கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் என்ன சொன்னாருன்னா, வீட்டு வேலைகளில் பெண் பிணைக்கப்பட்டிருக்கிறாள், குழந்தை பராமரிப்பில் சங்கிலி போட்டு பெண் கட்டப்பட்டிருக்கிறாள், சமையல் வேலையும் வீட்டு வேலையும் குழந்தை பராமரிப்பும் அவளை மூச்சு திணற வைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து அவள் விடுதலை பெறாமல் சமூக விடுதலை பெறுவது சாத்தியமல்ல என்கிற மிகச்சரியான ஒரு சிந்தனையை அவர் விதைத்தார். அதன் காரணமாகத்தான் அங்கு சோசியலிச யூனியன்ல, சோசியலிச சோவியத் யூனியன்ல என்ன வந்தது, அரசின் சார்பாக மலிவு விலை உணவகம், மலிவு விலை சலவையகம், அனைத்து வேலை தளங்களிலும் மிகச்சிறப்பான குழந்தை காப்பகம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆகவே சோசியலிச சமூகம் நமக்கு உணர்த்தியது என்ன? ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய, தனிப்பட்ட குடும்பத்தினுடைய வேலை என்பது சோசியலிச சமூகத்தில் சமூகமயமாக்கப்பட்டது, அரசனுடைய வேலையாக மாறியது.
நினைத்திருந்தால் வேலைகளை கணவனும் மனைவியும் பகிர்ந்து செய்ய வேண்டும் என்று கூட உத்தரவு போட்டு இருக்கலாம். ஆனா ஏன் மலிவு விலை சலவையகம் உணவகம் வந்தது? ரஷ்ய குடிமக்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் சலிப்பூட்டும் வீட்டு வேலைகளில் இருந்து விடுதலை பெற்று சமூகத்தை உருவாக்குகிற அற்புதமான பணியில் ஈடுபடுவதற்கான நேரமும் காலமும் குடும்பத்தோடு கழிப்பதற்கான பொழுதுபோக்கிற்காக செலவழிப்பதற்கான நேரமும் காலமும் வேண்டும் என்கிற ரீதியில் சிந்தித்ததால் தான் இது நடந்தது. இப்ப நமக்கு எல்லாம் மனசுல என்ன இருக்கு, மெட்ராஸ் ஆட்களா இருந்தா இது முடிஞ்சவன போய் அங்க ராத்திரிக்கு என்ன பண்ணணும், இந்நேரம் நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, காலையில அரைச்ச சட்னி இருக்கு, தோசை மாவு இருக்கு, சாயங்காலம் போய் சூடா தோசை ஊத்தி கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க, நிச்சயமா புளிக்குழம்பு வச்சு அங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காம நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க, இட்லி மாவு அரைச்சு அங்க வைக்காம வந்திருக்கவே மாட்டீங்க, இல்லைன்னா நம்மள விடமாட்டாங்க. நீ எதுக்கு மெட்ராஸ் போகணும், வன்முறைகள்லாம் இருந்தது போது இங்க இருந்து இந்த வேலையை பாரு, பகப்பாதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஹலோ, அதனால இப்ப நமக்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கு போனா சமையல் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். துணி துவைக்கவே வேண்டாம் அப்படின்னு இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்ப அந்த நேரத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், இன்னும் நல்ல நல்ல விஷயங்களுக்கு நாம் செலவழிப்போம். ஆகவே அந்த சூழல் உருவானால்தான் பெண்கள் கூடுதலாக சமூக பணிகள்ல பொது பணிகள்ல ஈடுபட முடியும். தம்மைத்தாமே வளர்த்துக் கொள்வதில் செழுமைப்படுத்திக் கொள்வதில் நாம முன்னேற முடியும். ஆகவே சமூக அமைப்போடு சேர்ந்ததுதான் இந்த பிரச்சனை. ஆகவே ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய போராட்டம் வன்முறைக்கான சம்பவங்களில் தலையீடு செய்வதோடு நின்றுவிடக் கூடாது, முடிந்துவிடக் கூடாது. மாறாக ஒரு சோசியலிச சமூகம் ஆணையும் பெண்ணையும் உண்மையிலேயே நடைமுறையில் அனைத்து தளங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் சமமாக பார்க்கக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்துகிற ஒரு சோசியலிச சமூகம் வர வேண்டும் என்பதற்கான போராட்டத்திலும் நாம் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லி பிரச்சாரம் நடத்தினோம். நாளைக்கு கை மேல பலன் வருமா, ஏன்னா நம்ம வீட்டுல கூட கேட்பாங்க, நம்ம பிள்ளைங்களே கூட கேட்கும், ஏமா நாலு நாள் உன்ன ஆளை காண பிரச்சாரம் போன, பெண்ணை எல்லாம் நின்னு போச்சா, வன்முறை நின்னு போச்சா, அரசாங்கம் திருந்திடுச்சா, போலீஸ்காரவங்க எல்லாம் திருந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்துல நம்முடைய தலைவர்கள் நடத்திய போராட்டம் தான் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் நடத்துகிற போராட்டம் தான் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த நம்பிக்கையோடு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அரசியலையும் கடமையையும் முன்னெடுப்போம் என்று கூறி பிரச்சாரத்தில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.